ஹே ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் தீக்ஷிதா ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அட்வான்ஸ் லேட்டஸ்ட் டெக்னிக் உள்ள ஒரு ஹேர் ஸ்டைல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பன் வச்சு பேக் சைடில் வந்து நம்ம அந்த காலத்துலலாம் கொண்ட மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பன் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம் அந்த ஹேர் ஸ்டைல் வந்து. ஸோ லேட்டஸ்ட்டாக அது வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த ஹேர் ஸ்டைல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னோடய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லேட்டஸ்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க போகலாம் வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடி வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ரெண்டு பார்ட்டிஷனாக நம்ம பிரிச்சுக்கணும். நம்மளுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் நம்ம ஃப்ரண்ட்டில் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செக்ஷனில் ரெண்டு சைடில் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைட்லேயும் வந்து நம்ம பார்ட்டிஷன் பிரிச்சுக்கணும். ஸோ பேக் சைடில் வந்து நம்மளுக்கு பஃப் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பஃப் பேக்கும் பண்ணி நம்ம பஃப் பண்ணலாம். இல்லை பஃப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸோ நம்ம பஃப் எடுக்க வேண்டிய அந்த ஹேரை வந்து தனியாக பார்ட்டிஷன் பண்ணி பிரிச்சுக்கலாம். ஸோ ரிமைனிங் கீழே இருக்க ஹேரை வந்து நீங்கள் ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு ரப்பர் பேண்ட் வச்சு நம்ம நல்லா டைட் பண்ணிடணும். நம்ம நல்லா டைட்டாக போடணும் ரப்பர் பேண்டு. ஸோ அது நழுவி கீழே வந்துடக்கூடாது. நம்ம இந்த ரப்பர் பேண்ட் நம்ம வந்து டைட்டாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நம்ம யூபின் வச்சு நம்ம ஹேர் பின் வச்சு குத்துவோம். ஸோ அது நம்ம ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்றத நம்ம டைட்டாக போடணும். ரெண்டு சைட்லேயுமே போட்டுருங்க, நல்லா டைட்டாக போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம நல்லா டைட் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்போ மேலே இருக்க ஹேரை வந்து நம்ம வேணும்னா பஃப் வைக்கலாம். சில பேர் வந்து பஃப் வேணான்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து பஃப் கேட்பாங்க. இது வந்து நல்ல ஒரு ரிசப்ஷன் லுக் இருக்கும், ப்ளஸ் வந்து கெஸ்ட் மேக்கப்பு நல்லாயிருக்கும். ஈவினிங் மேக்கப் எல்லா ஈவினிங் மேக்கப்புக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து சூட் ஆகும். இப்போ வந்து நம்ம அந்த ஹேர் வந்து நல்லா கோம் பண்ணிக்கணும். சாரி, நல்லா கோம் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் கோம் பண்ணிங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி முடி ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் மாதிரி நம்ம குட்டி குட்டி முடி நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணால் தான் நல்ல படியை நம்ம சீவிடணும். ஸோ பின் வந்து நீங்கள் வந்து க்ராஸாக குத்துங்க, அதாவது எக்ஸ் ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து பின் குத்துனீங்க அப்படின்னா நழுவி கீழே வராது. பாருங்கள், ஸோ ரிமைனிங் ஹேரை வந்து நல்லா கோம் பண்ணி விட்டுட்டு அப்படியே கீழே வந்து நம்ம ஒரு பின் பண்ணி டைட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து சென்டரில் வந்து பன் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த டெக்னிக்கு. இது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் பேக் சைடில் ஒரு பன் வைக்கணும், பன் வச்சு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்னிக்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பன்னும் சேஃப்டியாக இருக்கும், ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அந்த பன்னோட ஹேர் ஸ்டைல் நம்ம பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அந்த ரிமைனிங் மேலே க்ராஸ் ஷேப்பில் வந்து நம்ம குத்திருக்க ஹேர் பின்க்கும் கீழே இருக்க ஹேர் பின்க்கும் சென்டரில் நம்ம வந்து ஒரு பன் வைக்கலாம். நம்மளுக்கு வந்து பன் வந்து சின்னது இருக்குது, பெருசு இருக்குது, நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம வந்து பன் வச்சுக்கலாம். ஸ்மால் சைஸில் வேணும், நம்மளுக்கு பன் பேக் பன் வந்து நம்ம அந்த ஹேர் ஸ்டைல் போடும்போது பெருசாக தெரியணும். இப்போ நார்த் இந்தியன் ஹேர் ஸ்டைல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வந்து அதாவது அவங்க பன்னே வந்து பெருசாக வைப்பாங்க, நல்லா அப்படி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஃப்ளவர்ஸ் வச்சு நல்லா ரொம்ப பெருசாக அழகாக வைப்பாங்க. ஸோ நம்ம சவுத் இண்டியன்ஸ் வந்து ரொம்ப அந்தளவுக்கு வந்து பன் வச்சு நான் கொண்டெல்லாம் நம்ம வந்து பெருசாக போடுறது இல்லை, மீடியமாக தான் நம்ம போடுவோம். ஸோ நான் இப்போ வச்சுருக்கிற பன் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மீடியமான பன் தான். ஸோ அது வச்சு ரிமைனிங் கீழே இருக்க ஹேரை வந்து அந்த பன் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி அழகாக கோம் பண்ணிருந்தீங்க. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கோம் பண்ணிங்களோ ஸோ உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ பேக்கும் பண்ணுறதுக்கு கீழே வந்து நம்ம அந்த சேஃப்டி பின் குத்திருப்போம்ல, ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஹேர் பின் வச்சு நல்லா டைட்டாக பண்ணிவிடுங்க. ஸோ ரிமைனிங் ஹேரை வந்து ரெண்டு பார்ட்டிஷனாக நம்ம பிரிச்சுட்டு ஸோ லெஃப்ட் சைடில் அந்த பன்னுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சமும் ரைட் சைடில் கொஞ்சமும் நம்ம வந்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம்ல அந்த ஹேரோட மிங்கிள் பண்ணி நீங்கள் யூபின் வச்சு குத்திவிடுங்க. ஏன்னா நம்ம இந்த எல்லா ஹேரையும் சேர்த்து தான் நம்ம வந்து ட்விஸ்டிங் பண்ண போகிறோம்.
இந்த பன்னுக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து ட்விஸ்டிங் ஹேர் ஸ்டைல் வந்து வரப்போகுது. ஸோ ரெண்டு சைட்லேயுமே நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வேணுமோ, நம்மளுக்கு ஃபேஸ் ஏற்ற மாதிரி என்ன ஹேர் ஸ்டைல் வேணுமோ அதை நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்டிங் ஹேர் ஸ்டைல் தான் முன்னாடியும் பண்ணுறேன் பின்னாடியும் பண்ணுறேன். ஸோ இது வந்து ட்விஸ்டிங்கில் இருக்க பன் வித் ட்விஸ்டிங் ஹேர் ஸ்டைல். ஸோ அதனால் நான் முன்னாடியும் ஒரு ட்விஸ்டிங் தான் பண்ணுறேன், லேயர் லேயராக எடுத்து நான் ட்விஸ்ட் தான் பண்ணுறேன். நீங்கள் லேயர் லேயராக எடுத்து அப்படியே ஒரு ட்விஸ்ட்டு பண்ணிவிடுங்க. நல்லா ஃபஸ்ட்டே நீங்கள் கோம் பண்ணி விட்டீங்கன்னா நம்மளுக்கு கையிலே வந்துடும். அந்த ட்விஸ்டிங் நம்ம பண்ணும்போது டைட்டாக இருந்துச்சு ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக புல் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு ட்விஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து நீங்கள் பின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் புல் பண்ணணும். எப்போவுமே வந்து புல்லிங் டெக்னிக் வந்து பின் பண்ணக்கூடாது, பின் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம புல் பண்ணிட்டு தான் நம்ம பின் பண்ணணும். நீங்கள் பின் பண்ணிவிட்டு நீங்கள் புல் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து அன்ஈவனாக வரும், ஒரு ஈவனாக இருக்காது. இன்னும் உங்களுக்கு வந்து பஃபியாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் புல்லிங் டெக்னிக்கில் இன்னும் கொஞ்சம் ஹேரை வந்து இழுத்துக்கலாம். அதாவது ஹேர் வந்து மேலே இருக்க ஹேரை மட்டும்தான் நம்ம புல்லிங் புல் பண்ணணும். நீங்கள் ஃபுல்லாக இழுத்தீங்க அப்படின்னா ஹேரே வந்து லூஸ் ஆகிடும். ஸோ பேக் சைடில் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நம்ம பேக் சைடில் டோட்டலாக நம்ம பேக் சைடில் எல்லா ஹேரையும் எடுத்துகிட்டு வந்துடணும். ஃப்ரண்ட்டில் நின்று கொஞ்சம் விட்டுருக்குறேன், அது வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம் அதுக்கு. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஹேர் இருக்குது. ஸோ நம்ம அந்த லப்பர் பேண்டு போட்டிருந்த ஹேரை வந்து ரெண்டாக பிரித்து ஸோ அதை ரெண்டாக நம்மளுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ இதே தான் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ட்விஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக கை வச்சு லாக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு இடத்துல நீங்கள் யூபின்னு போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக நின்றோம். ஸோ அடுத்து நம்ம என்னென்னா லைட்டாக புல் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிடணும். இதுதான் வந்து ஃபுல் டெக்னிக் உங்களுக்கு. லூஸ் இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக பின் போடணும். லூஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கலண்டு அப்படியே ஒவ்வொரு ஹேராக வந்து உங்களுக்கு கலண்டு விழுக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக நீங்கள் யூபின் வச்சு குத்துறீங்களோ ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு ஹேரை நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டிருந்தோம்ல, அந்த ஹேரை வந்து நீங்கள் ரெண்டாக பார்ட்டிஷன் மாதிரி பிரித்து அதுலேருந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ட்விஸ்ட் பண்ண ஹேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புல் பண்ணிவிடுங்க. புல் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. புல் பண்ணிட்டு தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு புல் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம வந்து ஹோல்டு ஸ்ப்ரே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து புல் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அப்படியே லாக் ஆகிக்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் யூபின் யூஸ் பண்ணுங்கள். யூபின் வந்து கரெக்டாக நம்ம வந்து உள்ளே நீங்கள் என்ன எங்கே பின் பண்ணுன்றது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம உள்ளே பன் வச்சுருக்கோம்ல, ஸோ அதை பார்த்து நீங்கள் அந்த பண்ணுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக நீங்கள் குத்துனீங்கன்னா, ஏன்னா இதுக்கு தான் நம்ம பண்ணே வச்சுருக்கிறோம். அந்த பன் வந்து எதுக்கு வச்சுருக்கோன்னா நம்ம பேக் நம்ம பண்ணுக்கு மேலே ஒரு ஹேர் ஸ்டைல் போடும்போது நம்மளுக்கு பின்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த பின்னெல்லாம் நம்மளுக்கு சேஃப்டியாக லாக் ஆகி நின்றுக்கணும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வந்து பன் வச்சு இந்த ஹேர் ஸ்டைல் போடுறோம். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் யூபின்னோ இல்லை ஹேர்பின்னோ குத்தும்போது பண்ணுக்குள்ளே போகிற மாதிரி குத்துனீங்கன்னா பண்ணுக்குள்ளே போய் லாக் ஆகிக்கும் அது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேரை வந்து ரெண்டாக பிரித்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு புல் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிடணும். இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு இது டெக்னிக். இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு. நீங்கள் அதே மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணிவிட்டு புல் பண்ணுறீங்க. புல் பண்ணும்போது ஒரே ஈவனாக புல் பண்ணுங்கள், ஒரே சைட்லேயே புல் பண்ணுங்கள். டபுள் சைடெல்லாம் புல் பண்ணாதீங்க, ஒரே ஈவனாக ஒன் சைட்லேயே நீங்கள் புல் பண்ணிங்கன்னா அழகாக வேவியாக தெரியும்.
ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம கரெக்டாக ஒரே 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 சைடில் தான் புல் பண்ணணும். ரொம்ப ஈஸியான உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் தான் இது, ஈஸியாக போட்டுடலாம். ரிசப்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சில பேர் ஃப்ரீ ஹேர் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க, கேர்லி ஹேர் ஃப்ரீ ஹேர்லாம் சில பேர் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து பன் வச்சு போடுங்க அப்படின்னா, கிறிஸ்டின்ஸ் மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக வந்து கொண்ட அதாவது பன் வச்சு தான் நிறைய அவங்க ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப சூட்டாக இருக்கும். இது நம்ம அந்த பேக்கோம் பண்ணி நம்ம பஃப் வைக்கிறோம், அந்த பஃப் வைக்கிற இடத்துல வந்து நம்ம குரோன் வைக்கலாம், அழகாக இருக்கும், ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் கிறிஸ்டின் மேக்கப்புக்கெலாம். ட்விஸ் பண்ணிவிடுங்க, புல் பண்ணிவிடுங்க, தென் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. இதே தான் நம்மளுக்கு ஃபுல் டெக்னிக். இது தான் நீங்கள் பின் பண்ணும்போது மறக்காமல் வந்து உள்ளே இருக்க பன்னில் நீங்கள் குத்துங்க. நீங்கள் வேறு மாதிரி குத்துனீங்கன்னா அது அப்படியே ஈஸியாக கலண்டு வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு ப்ரைடலுக்குன்னு நம்ம பண்ணும்போது இல்லை ஒரு நம்மளுக்கு எந்த ஒரு மேக்கப்புக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் நம்ம பண்ணும்போது அவங்க வந்து மூவ் பண்ணுவாங்க, இல்லை மாலை போடுவாங்க, ப்ளஸ் வந்து இப்போலாம் டான்ஸ்லாம் ஆடுறாங்க. ஸோ எது பண்ணாலும் நம்மளுக்கு கலண்டு விழுகாமல் இருக்கணும். அதுக்கு தான் மெயினாக நம்ம வந்து ஹேர்பின்லாம் வச்சு நம்ம லாக் பண்ணுறோம். நீங்கள் ஹேர்பின் வச்சு லாக் பண்ணும்போது உள்ளே இருக்க பன்னில் குத்துங்க இந்த பன் ஹேர் ஸ்டைல் போடும்போது. தென் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டைட்டாக லாக் ஆகிக்கும். ஹோல்டு ஸ்ப்ரே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நல்லா டைட்டாக லாக் ஆகிறது நம்ம ஹோல்டு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம். ஸோ பேக் சைட் முடிஞ்சிச்சு. ஃப்ரண்ட் சைடில் ரிமைனிங் ஹேரை வந்து லைட்டாக பேக் கோம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேக் கோம் பண்ண இடத்துல நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து விரும்புகிறாங்க. பெரிய கோம்பு அதாவது பல்லு பெரிய இருக்கிற கோம்பில் நீங்கள் வந்து உள்ளே டைட் பண்ணிங்கன்னா அந்த லேயர் பை லேயராக தெரியும், ஒவ்வொரு ஹேர் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக தெரியும். ஸோ அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து இதை லாக் பண்ணிவிடுங்க. இது ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக அழகாக தெரியும். அப்படியே கீழே வந்து எடுத்து நம்ம பேக் பன் போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த பண்ணுக்கு கீழே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இதை வந்து லாக் பண்ணிவிடுங்க. ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல்ஸ், மேக்கப்ஸ், பியூட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுனா டவுட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. அது டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேர் ஸ்டைல். உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு என்ன விருப்பம், என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் நம்ம ஃப்ரண்ட்டில் வேணும்னா போட்டுக்கலாம். நான் அந்த ட்விஸ்டிங்னால எல்லா சைடுமே நான் ட்விஸ்டிங் பண்ணி உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளார்ஸு, ஸோ டெக்கரேட் நம்ம எப்படி நம்மளுக்கு என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணணுமோ அது மாதிரி கூட ஈஸியாக பண்ணலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இது லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இந்த ஹேர் ஸ்டைல். உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.